ஏ திஸ் இஸ் வெங்கட் வெங்கவென் டாட் காம் ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டச் பண்ணிடுவோம் ஒரு சில பேர் இந்த ஒன் லேக் டூ லேக் இருக்குது இல்லை ஃபைவ் லேக் இருக்குது இல்லாட்டி நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் இந்த ஃபண்ட் எனக்கு தேவைப்படும் இப்போதைக்கு வரைக்கும் ஃபண்டில் எதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாமல் கேட்கும் நான் ரொம்ப யோசிக்கிறேன் நான் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக என்னால் பதில் சொல்ல முடியல எஸ்பெஷலி பிகாஸ் இந்தியன் எக்கானமி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவேன் பட் யூஎஸ் இஸ் ஹஸ் நாட் ஸ்டெபிளைஸ்ட் எட் ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் நான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கே இந்த ஃபைவ் இயர் சிக்ஸ் இயர் செவன் இயர் இதை வந்து டைம் ஃப்ரேம் வந்து ஈஸியாக அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணலாம்னு சொல்லுவேன் பட் ஒரு ஃபண்டு வந்து எனக்கு டூ இயர்ஸில் தேவைப்படுது ஒன்றரை வருஷம் தேவைப்படுது ஒரு வருஷம் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஆ மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது ஈக்குவிட்டியில் எக்ஸ்போஸர் வச்சுக்கிறதுக்கு எஸ்பெஷலி பிகாஸ் ஐ டோன்ட் நோ யூஎஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ரிசஷன் ஃபியர் ரிசன் இல்லைன்னு சொல்லலாம் பட் ரிசன் வர்றதுக்கான சூழ்நிலைகள்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது ஸோ வி ஹவ் டு கீப் தட் இன் மைண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது மயம் வச்சுக்கோங்க இன்ட்ரோ முடிச்சிடலாம் உங்களுக்கு நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் தான் பண்ணுறேன் டேர்ம் இன்சூரன்ஸ் நானே இஷ்யூ பண்ணுவேன் மற்றபடி மியூச்சுவல் ஃபண்டை டிவி வீட்டுன்ற டேரக்ட்டில் பண்ணுறவங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவேன் மெசேஜ் பண்ணுங்கள் எவ்வளோ கன்சல்ட்டிங் ஃபீனு கேட்டுக்கோங்க லேட் நைட் பண்ணுற வீடியோ நான் தூங்கிக்கலாம் பட் தென் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா மோஸ்ட்லி மோஸ்ட்லி மென் ஒன்லி டூ கன்சல்ட்டிங் வித் மீ நான் சொல்லுவேன் சிங்கிள் கா டாக்டராக இருக்கிற வீட்டில் அம்மா அப்பாவுக்கு யார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறான்னு கேட்டால் அந்த அம்மா அப்பாவே தான் கால் பண்ணுவாங்க ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி இன்னைக்கு இவங்க வந்து திஸ் கேள் அடிட் கன்சல்டிங் வித் மீ ஒரு ஐடி ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறாங்க ப்ரைவேசி படிச்சு எல்லாத்தையுமே சொல்ல முடியாது பட் இதை வச்சுட்டு இந்த டேட் இந்த மேட்ரு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் அதாவது ஒரு ஆன்லைன் இன்சூரன்ஸ் அக்ரிகேட்டர்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் பிளேஸ் அதில் வாங்குறவங்களுக்கு வந்துட்டு அவங்க நோஸ்பேம் பாலிசி யானை குதிரை என்ன கதை வேணாலும் விடட்டும் என்ன மாதிரி நோ ஸ்பாம் நோ ஸ்பாம் ஃபாலோ பண்ண முடியாது யாராலையும் ஏன்னா கடைசியில நோயத்தை நோ ஸ்பேம் சொன்னாலும் நீங்க அந்த பிளாட்ஃபார்ம் தான் வாங்க போறீங்க ஏதோ ஒரு பிராண்டா சொல்லி ஆர் கோயின் டு கெட் பிஸ்னஸ் அது நோ ஸ்பேம்னு ஒத்துக்கவே மாட்டேன் மத்த டிஸ்கிரிமன் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க வீடியோ பார்த்து எடுக்காதீங்க எடுக்காதுங்க தேங்க்யூ கைஸ் ஓகே இப்போ ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் நான் லாக்இன் பண்ணி பார்க்குறேன் இப்போ எங்க அம்மா அப்பாக்கோ எனக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஓன்சூரன்ஸ் வாங்கணும் என்ன ஆகுது பிராண்ட் ஏ அதோட ஃபீச்சரும் ப்ரைஸிங் கொடுத்துப்பாங்க பிராண்ட் பி அதோட ஃபீச்சர்ஸ் என்ன ப்ரைஸிங் என்ன ப்ராண்ட் சி உங்களுக்கு மனசில் ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஒவ்வொரு பிராண்ட் மேலேயும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு லைக்கிங் இருக்கும் அவங்க ஒரு கதை விடுவாங்க க்ளைம் செட்டில்மெண்ட் அத்தனை கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ டேட்டாவும் தப்புன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் புரிய மாட்டேங்கிற கிளைம்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஆல் த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இஸ் த்ரீ மந்த் தேவரேஜ் இட் இஸ் நாட் ரியல் ஆனுவல் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பட் எனிவே உங்கள் ஏதோ ஏதோன்னு தோணும் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த ப்ரைஸிங் பார்ப்பீங்க ஃபீச்சர் அதை வாங்கிக்கிறீங்க இப்போ இன்னைக்கு இந்த திஸ் கேர்ள் கன்சல்ட் மீ அவங்க அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ப்ராண்டு தான் அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இது இந்த ஆன்லைன் போர்ட்டல் ம் சரிங்களா அப்போ நான் சொன்னேன் எனக்கு வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவும் அந்த கம்பெனியில் ஆக்சுவல்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி தான் வைக்க முடியும் அந்த கம்பெனியினால் அதுதான் அந்த கம்பெனியோட ரேஞ்ச் அதுதான் செகண்ட்லி எனக்கே இந்த எனக்கு ஊர் மக்களோட டேட்டா எனக்கு வந்துடுமே இந்த கம்பெனியில் இந்த கிளைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எனக்கே இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு மூணு நாலு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுங்க இந்த க பிராண்டில் அப்படின்னு அப்புறம் எந்த ப்ராண்டை ரெக்கமெண்ட் பண்ணுவனோ அதை நான் சஜஸ்ட் பண்ணேன் ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி நான் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினச்சேனோ அதை அதுக்கான கன்சல்ட்டிங் எனக்கு வந்துச்சு இன்னைக்கு எக்ஸாக்டாக அவங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் ரிசர்ச் பண்ணி அவங்க ஒரு பிராண்டை சஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக என்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணாங்க ஐ ஃபில்ட் குட் அபவுட் இட் ம் அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு தெரியல ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல நீங்களாகவே ஒரு பிராண்டு நல்லா இருக்குன்னு நினச்சிக்கலாம் இல்லாட்டி அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒரு சேல்ஸ் டீம் வந்து சொல்கிறாங்க எங்கிட்ட என்னை எப்படி யூஸ் பண்ணிப்பாங்கன்னா எங் எங்கிட்ட பேசிட்டு என்னுடைய ட்ரஸ்டட் கான்டாக்ட்டை வாங்குவாங்க அவர்கிட்ட பேசி பாருங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாருன்னு கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஒரு கன்சல்ட்டிங் தான் வாங்குறேன் பிராண்ட் பீனு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை இந்த பிராண்ட் எப்படி இருக்குது இதை நான் ஆன்லைனில் வாங்க போகிறேன் இல்லாட்டி ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சொன்னாங்க இல்லை நான் இதை ரெசர்வ் பண்ணி வைக்கப்பாங்க அதில் என்னோடய வியூ வேணும்னு கேட்டுவாங்க ஸோ பீப்பிள் வாண்ட டூ கன்சல்ட்டிங் வித் மீ பிகாஸ் இதை நம்பலாமா இதை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கையை என்னை யூஸ் பண்ணிப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக் திஸ் கேர்ள் ஹூ கன்சல்ட்டட் வித் மீ டு டே அவங்க அவங்க அம்மா கொஞ்சம் ப்ரீஎஸிஸ்டன் டிசீஸ் அதாவதுங்க ரிவீல் பண்ணணும் ப்ரீஎக்ஸிஸ்டிங் டிசீஸை ரிவீல் பண்ணணுங்கிறது கரெக்ட் தான் ஓவராக போய் அத்தனை பஜனையும் நம்ம பாடினோம்னா லை ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்புறம் கவர் கொடுக்காமல் போயிடுவாங்க நீங்களே ஒரு ரெண்டு மூணு காம்ப்ளிகேஷன் வச்சுட்டு தான் நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு கேட்க போறீங்க எல்லாத்தையுமே சொல்லி தான் ஆகணும் ரொம்ப காம்ப்ளிகேட்டும் பண்ணக்கூடாது ஓவரா அதையும் பாத்துக்க வேண்டியதாக இருக்கு அப்புறம் என்னுடைய காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் கான்டாக்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்குவாங்க அந்த அண்டர் ரைட்டிங் டீம்கிட்ட இந்த காம்ப்ளிகேஷன் இருக்கு ப்ரீஎஸ்டிஸ் இருக்கு இது வந்து அப்ளை ஆகுது நம்ம பண்ணலான்ட்டு யூஸ்வலாக ஆன்லைன் போர்ட்டல் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எவ்வளோ கிடைக்குமா ஐடியா இல்லையான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரிஜெக்ட் பண்ணலாம் இல்ல லோடிங் ஃபீ வரலாம் என்னுடைய கான்டாக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்லி ஆஸ்கூ டு பே பிரீமியம் ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்லாம் நம்ம பண்ணாலும் எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா இதை நான் யோசிச்சு பார்க்குறேன் ஒருவேளை என்ன நடந்திருக்கும்னா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சேல்ஸ் டீம் சொன்ன பிராண்டா அவங்க வாங்கிருப்பாங்க சொல்லி சி பிராண்ட் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணோம் நாலு பேர் இருக்கான் நாலு பேரும் யார் விற்றாலும் அவனுக்கு ப்ராஃபிட் தான் ஸோ நாளில் நீங்கள் ஏதோ ஒன்று சேல் பண்ண போகிறாங்க அவங்க பட் ஒரு எக்ஸ்போர்ட் அட்வைஸுங்கிறது என்னென்னா இந்த பிராண்ட் உண்மையாகவே நல்லா இருக்கு நான் நீங்கள் மனசு நடைச்ச ப்ராண்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணாதான் இருக்கணும் பட் யூவர் கெட்டிங் ரீ அஷரன்ஸ் ஃப்ரம் தட் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ பீன் டூயிங் கசல்ட்டிங் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் அதை நான் பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப க்ளியராக இருந்தால் அதனால் தான் என்னுடைய ட்ரஸ்டட் கான்டாக்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ எனக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன் சம் பீப்புள் கெட் ஃப்ரம் தம் இல்லாட்டி எங்ககிட்ட பேசிவிட்டு ஆன்லைன்லேயே வாங்கிப்பாங்க இல்லாட்டு பேங்க் ரிலேஷன்ஸ் மேனேஜர் அவங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட வாங்கிப்பாங்க ஸோ இல்லை அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்குறதா பெரிய பிரச்சனை அஃபீஷியல் இன்னைக்கு மாத்திரம் ரெண்டு மூணு கால் ஒரு ஃபேமஸான ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பில் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு பாலிசி டாக்குமெண்ட் வரலன்னு ஒரு கால் எங்கள் மாமியார் அட்மிட் பண்ணிட்டேன் இப்போ எப்படி கிளைம் வாங்குறன்னு ஒரு கால் அப்போ தான் இப்போ இங்கே என்ன ஆகுது இப்போ ஹியூமன் லேயர் தேவைப்படுதா இது நான் சொல்லிடுவேன் நான் எங்கிட்ட கன்சல்டிங் பண்ணிட்டு ஒரு கரெக்டாக பொறுப்பாக இருக்கவங்ககிட்ட நான் கொடுத்துருவாங்க இப்போ நீ ஆன்லைனில் வாங்கிட்டு கேட்டால் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பட் எனிவே திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட்டு எக்ஸ்பிரஸ் டுடே மெசேஜ் பண்ணுங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் பண்ணணும் இல்லாட்டி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணா தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருங்க குட் லக் டியூ அவ்வளோதான்